ஏயு கார்டன் ஏடியாஸ்னர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ இங்கே வந்து மரவள்ளி கிழங்குடைய வயலில் தான் இருக்கோம். இந்த மரவள்ளி கிழங்குட வயலில் பார்த்தோம்னா 10 மாதங்கள் ஆகுது. இந்த 10 மாதங்களில் வந்து இப்போ அறுவடைக்கு வந்து தயாராக இருக்குது. இப்போ அறுவடைக்கு தயாராகிறதுக்காக இங்கே வந்து தண்ணீர் பாய்ச்சிட்டு இருக்கோம். மரவள்ளி கிழங்கு பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு கிழங்கு வகை பயிர் தான். கிழங்கு பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி மண்ணுக்கடியில் தான் இருக்கும். இப்போ நம்ம இது வந்து பிடிங்கி எடுக்கணுன்னா இங்கே பாருங்கள், இதில் வந்துட்டு நம்மளால் இந்த மாதிரி சாதாரணமெல்லாம் பிடிங்கி எடுக்க முடியாது. இதை பிடிங்கி எடுக்கிறதுக்கு பார்த்தோம்னா நமக்கு வந்து மண்ணில் ஈரப்பதம் வந்து நிறைய இருக்கணும். அப்படி மண்ணில் வந்து ஈரப்பதம் நிறைய இருக்கணும்னா நம்ம வந்து பிடுங்கிறதுக்கு முன்னாடி கரெக்டாக தண்ணீர் பாய்ச்சணும். அப்படி இல்லைனா மழை வந்துச்சுன்னா பரவாயில்ல, மழை டைமில் வந்து நம்ம தண்ணீர் பாய்ச்சிக்கலாம். இப்போ தம்பியும் நானும் சேர்ந்து தான் தண்ணீர் வந்து பாய்ச்சிட்டு இருக்கோம். இப்போ மரவள்ளி கிழங்கு பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையான இடங்களில் வந்து சொட்டு நீர் பாசனத்தெல்லாம் பயிரிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம இங்கே வந்து இந்த பாத்திகள் போட்டு இந்த மாதிரியான செக் பேசின் மெத்தடில் வந்து நம்ம பயிரிட்டு இருக்கோம். இந்த ரகம் பார்த்தோம்னா லோக்கலில் வந்து தாய்லாண்ட் ரகம்னு சொல்கிறாங்க. ஆனால் இதோட கரெக்டாக சயின்டிஃபிக்கான அந்த வெரைட்டி நேம் வந்து எங்களுக்கு தெரில. உங்களுக்கு எதுனா தெரிஞ்சாலும் கீழே கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். வெயில் வந்து நல்ல உச்சி வெயில், இங்கே பாருங்கள் நல்ல உச்சி வெயிலாக இருக்குது. இப்படி உச்சி வெயிலாக இருக்கிறதுனால நல்லா ஃபுல்லாக வேர்வை நல்லா மண்டை வந்து உச்சி வெயில் வந்து புலந்துட்டுருக்கு. ஸோ அதில் தான் இந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் இப்போ வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த மரவள்ளி கிழங்கு பயிருக்கு வந்து ஃபுல்லாகவே தண்ணீர் பாய்ச்சிடும். ஃபுல்லாக தண்ணி பாய்ச்சிட்டோம்னா ஒரு 3 நாட்கள்லாம் தண்ணி வந்து உள்ளார இழுத்துடும். பூமி வந்து தண்ணீர் இழுத்துட்ட பிறகு நம்ம அதுக்கப்புறம் மரவள்ளி கிழங்கு வந்து பிடிங்கி எடுத்துடலாம். இப்போ இந்த சேராக இருக்க டைம்லேயே நம்ம வந்து பிடிங்கி எடுத்தோம்னா கிழங்குல ஃபுல்லாக சேர் வந்து ஒட்டிக்கும். கிழங்குல ஃபுல்லாக சேர் ஒட்டிருச்சுன்னா அதை வந்து நம்ம மறுபடியும் கழுவி நம்ம வந்து மார்க்கெட்டுக்கு அனுப்புகிற மாதிரி இருக்கும். அதனால் மண்ணில் வந்து இது பிடுங்கும்போது இது பிடுங்குற டைமில் பார்த்தோம்னா நமக்கு வந்து கிழங்குல வந்து மண் ஒட்டியிருக்கக்கூடாது. அந்த மாதிரியான நேரத்தில் தான் கரெக்டாக அது வரைக்கும் ஆற விட்டு நம்ம வந்து கிழங்கு வந்து பிடுங்கணும். இப்போ பெரும்பான்மையான இடங்களில் பார்த்தோம்னா இப்போது மழை வந்து நிறைய இடங்களில் பெஞ்சிட்டு இருந்தது. அந்த மாதிரி இடங்களில் வந்து நிறைய மரவள்ளி கிழங்குக்கு வந்து சேதம் வந்து வந்துடுச்சு. அந்த மாதிரியான டைம்லலாம் நம்ம வந்து தண்ணி இருந்த மாதிரி பார்த்து தேவையில்லை. ஏன்னா வயலில் வந்து ஃபுல்லாக ஒரு ஈரப்பதம் வந்து இருந்துகிட்ருக்கும். ஆனால் இப்போ இந்த மழை காலம் வந்து ஃபுல்லாக முடிஞ்சிட்டு இப்போ நமக்கு வந்து ஒரு 10 நாளாக இந்த மாதிரி வெயில் வந்து மண்டே புலந்துட்டுருக்கு. இந்த மாதிரியான டைமில் தான் நம்ம வந்து தண்ணீர் கட்டி நம்ம வந்து மரவள்ளி கிழங்கு வந்து பிடுங்குறோம். இப்போ கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடிலாம் இதுக்கே வந்து தண்ணீர் இருக்காது. அதாவது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தோம்னா நமக்கு வந்து இதுக்கே தண்ணி இருக்காது. அந்த மாதிரியான டைம்லலாம் ஜேசிபி இயந்திரத்தை பயன்படுத்தி தான் வந்து மரவள்ளி கிழங்கவே வந்து பிடுங்கிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரியான காலங்கள்லாம் இருந்தது. ஆனால் இப்போ அதுக்கான சுச்சுவேஷன்லாம் இல்லை. இப்போ எல்லா இடங்களிலுமே மழை பெஞ்சு நிறைய கிணத்துலலாம் தண்ணீர் இருக்குது. அதனால் இந்த மாதிரி பாத்தி கட்டி இந்த மாதிரி தண்ணீர் விட்டு தான் நம்ம வந்து மரவள்ளி கிழங்கு அறுவடைக்கு வந்து ஸ்டார்ட் தயார் பண்ணுறோம். இப்போ பார்த்தோம்னா ஒவ்வொரு பாத்தியாக வந்து பாஞ்சிட்ருக்கு. இந்த ஒவ்வொரு பாத்தியும் பாஞ்சு முடித்த பிறகு நம்ம வந்து அடுத்த பாத்திக்கு வந்து மடையை வந்து திருப்பிடுவோம். நம்ம இங்கே பாருங்கள் அடுத்த பாத்தியோட மடை வந்து இங்கே இருக்குது. இப்போது நிறைய கோழிகள்லாம் வந்து உள்ளார மேய்ஞ்சிட்ருக்கு. இப்போ நம்ம அங்கே தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கும்போதே கூட வந்து நிறைய பறவைகள் அதாவது நிறைய கோழிகள்லாம் வந்துட்டு இருக்குது. நம்ம எங்கெங்கெல்லாம் தண்ணி பாய்க்க போகிறோமோ எல்லா இடத்துலையும் கூட தான் சுற்றிட்டு இருக்கோம். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ பாருங்கள் நிறைய புழுக்கள் பூச்சிகள் இந்த மாதிரிலாம் மண்ணில் வந்து அதிகமாக வாழும். இப்போ நிறைய நம்மளே படிக்கும் போதெல்லாம் படிச்சிருப்போம், நிறைய லார்வெல்லாம் வந்து பூமியில் இருக்கும். இந்த பியூப்பா கூட்டுப்புழு இதெல்லாமே வந்து பூமியில் இருக்கும். இப்போ இந்த புழுக்கள் பூச்சிகள்லாம் என்ன ஆகும்னா நம்ம இந்த மாதிரி தண்ணீர் பாய்ச்சும்போது மண்ணுக்கு கீழே இருந்து மேலே வரும். அந்த மாதிரி மேலே வரக்கூடிய சமயத்தில் கரெக்டாக பார்த்துட்டே இருந்து இந்த கோழிகள் எல்லாமே பாருங்கள் கரெக்டாக கொத்தி கொத்தி நிறைய புழுக்களை வந்து சாப்பிடுது. கரெக்டாக பாருங்கள் பாயிண்ட் பண்ணி எல்லாமே சாப்பிடும். இது எல்லாமே பார்த்தோம்னா பறவைகளுக்கு இறை தேடக்கூடிய ஒரு யுக்தி தான். இப்போது நம்ம வயலில் வந்துட்டு உழவு செய்யும் போதெல்லாம் நிறைய கொக்குகள் காகங்கள்லாம் வந்துட்டு அந்த கலப்பை பின்னாடியே வந்து சுற்றிட்டு இருக்கும். இதுக்கான காரணமும் இது தான். இந்த மாதிரி இயற்கையிலேருந்து நம்ம கற்றுக்கக்கூடிய விஷயங்கள் வந்து இன்னமும் நிறையவே இருக்குது. இங்கே பாருங்கள் மரவள்ளி கிழங்கு வயலில் வந்து எலி பிரச்சனைன்றது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. இந்த மாதிரி வயலில் நிறைய எலி வலைகள் வந்து அங்கங்கே பொந்துகள்லாம் நிறைய இருக்கும். தண்ணீர் வந்து பாய்க்கும் போது இதில் பாருங்கள் ஃபுல்லாக தண்ணி வந்து இந்த எலி வலைக்குள்ள போயிட்டுருக்கு. இதோட எண்டு வந்து எங்கே இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இதோட எண்டு பாருங்கள் கரெக்டாக பக்கத்து வயலில் வந்து கீழே போயிட்டே இருக்குது, கீழே ஊற்றிக்கிட்டே இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக பாருங்கள் ஒரு அருவி மாதிரியே போகுது. இந்த மரவள்ளி கிழங்கு சாகுபடி பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இந்த எலி பிரச்சனைன்றது ரொம்ப ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். அது வந்து ஒரு பெருந்தொல்லையாக இருக்கும். அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். அதுவும் இந்த தாய்லாண்ட் ரகத்தெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு எலி தொல்லைன்றது ரொம்ப ரொம்ப பெரிய தொல்லையாகவே இருக்குது. இதுக்கெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு வந்து இந்த மரவள்ளி கிழங்குக்கு எலி தொல்லைக்கு எதிர்ப்புடைய ரகங்களை பயிரிட்டால் மட்டும்தான் நம்மளால் எலிகள் கிட்டேருந்து நம்ம கிழங்கை காப்பாற்ற முடியும். அடுத்து பாருங்கள் இங்கே இன்னொரு குழியிலையும் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இதெல்லாம் பாருங்கள் அப்படியே ஒரு சுழல் காற்று மாதிரி அங்கங்கே சுற்றிக்கிட்டே தான் இருக்கு. இன்னும் இப்போ இங்கே பாருங்கள் மூணாவது ஒரு இடத்துல வந்து இறங்க ஆரம்பிச்சிருக்கு. இது பாருங்கள் புதுசாக இந்த இடத்துல வந்து ஒரு வலையில இருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிருக்கு. இங்கே பார்த்தோம்னா நமக்கு மறுபடியும் இன்னொரு இடத்துல அருவி மாதிரி தண்ணி போயிட்டு இருக்கு. ஸோ இவ்வளோதாங்க இந்த ஒரு வீடியோ. மரவள்ளி கிழங்குடைய அறுவடைக்காக தண்ணீர் பாய்ச்சறதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோ. மரவள்ளி கிழங்கு வந்து நம்ம பிடுங்கும்போது அத்துட்டு வரக்கூடாது. அதே டைமில் நமக்கு எந்த ஒரு ஈல்டு லாஸும் வரக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக தான் நம்ம இந்த மாதிரி தண்ணீர் பாய்ச்சி நம்ம வந்து மரவள்ளி கிழங்கு அறுவடை பண்ணுறோம். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எதுனா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரையும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.